ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் அக்டோபர் பதினெட்டு தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லா ஆவலாக இருப்பீங்க நான் ஈகரை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரைட் நிறையா மேட்சஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்சு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ப்ரிவ்யூ ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு கோச் கார்னர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு மேட்சும் பற்றி வரும் நீ பே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நோட்டிஃபிகேஷன் அமைக்கிங்க தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு சீசனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்ன வரும் ஒன்று ரிவ்யூ ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எல்லா ஒப்பீனியனுக்கும் பதில் சொல்லுவோம் திரும்பி எல்லா படிக்கணும் நான் தான் ரைட் அதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் மிஸ்டர் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு தேங்க்யூ ஸோ மச் ருத்ரப்பன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அங்க அமுக்குன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னால் லட்சக்கணக்கான வியூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் பேமெண்ட்டு ஜாஸ்தி வரும் இந்த மாதிரி நம்ம ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வியூலாம் சேனல் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆகி வரும் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு கண்டிப்பாக சேனலுக்கு யூஸ் ஆகும் அடுத்த வெளியில் அவங்க பேரை சொல்லுவோம் அண்டு யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்தந்த கரன்சியில் அவங்களுக்கு இஷ்டம் ரைட் விஷயத்துக்கு போவோம் என்ன சொல்ல போகிறேன் நீ இப்போ எல்லா சோஷியல் மீடியாவும் எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ ஒப்பீனியன் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அதே தான் போயிட்டு இங்கேருந்தும் சொல்லுது மாதிரி இல்லை அது மாதிரி என்ன சொல்கிறீங்க இடத்துலையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு சேனலுக்கு பவன் ஷேராவாத்து பர்தீப் பண்ணுவாள் ரெண்டு பேருமே சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க அதனால அந்த இது கேட்குறதுக்கு அதில் என்ன கேள்வி கேட்டாங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொன்னாங்கன்றத கடகடன் ஹிந்தியில் சொல்லி தமிழில் சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் ரிமைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை தேடி எடுத்தேன் நான் ரைட் அண்ட் இன்னோ மீடியாவுக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சில பேர்லாம் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனி ஆகட்டும் விராட் கோலி ரோஹித் சர்மா வெரி குட் எப்படி பேசணுன்ட்டு சில பேருக்கு சிறையவே பேச வராது என்ன பதில் சொல்கிறோன்னு நல்லா நீ மாதிரி கேள்விங்களை கேட்பாங்க அதே மாதிரி இங்கே கபடியில் பார்த்தீங்கன்னா சுனில் அவ்வளோ ரொம்ப நல்லா பேசுவார் அர்ஜுன் தேஷ்வால் சுனில்லாம் ஸோ ஆஸ் அ பவன் ஷராவத் பர்தீப் பண்டால் ரைட் விஷயத்துக்கு போகவே ரைட் ஃபர்ஸ்ட் பர்தீப் நர்வால் அண்ட் பவன் ஷராவத் ரெண்டு பேருமே இருந்தாங்க பவன் ஷராவத் என்ன கேட்டாங்கன்னு கேட்குறேன் இந்த கேள்வி அவர் கொஞ்சம் பிடிக்கல பட் இருந்தாலும் சாமர்த்தியமாக பதில் சொன்னார் ரைட் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது கிஷப் தூள் வரேன் வந்துட்டாரு அவர் பேலஸே பி அச்சாக அவர் லேக்கின் ரைடர் ரைடர்தோ தோட சோலி ஆப்கேப்பர் டிபெண்டை தோட வீக்ல இருக்கிற ஆஃப் கேசே தேய்கிறேன் ஆப் கேச கேளுங்க ஆப் அக்ரெசிவ் கேளுங்க யா கேர்ஃபுல்லி கேளுங்க அதாவது இந்த வாட்டி டிஃபென்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தூள் துல்லா வந்துட்டாரு வந்துட்டார் ஆனால் ரைட் டிபார்ட்மெண்ட் இன்னும் உங்கள மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி தெரியுது ரைடர்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க கேர்ஃபுல்லாக விளையாடுவீங்களா கான்ஷியஸாக இல்லை அக்ரஸிவாக விளையாட போறீங்களா ஏன்னா எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரே ரைடர் தெரியுதுன்னு டேரக்டாக கேட்டார் அவர் பவன் பதில் சொன்னார் பட் அவர் பதிலாக இருந்தே தெரியுது அவர் ஹாப்பியாக பதில் இல்லை ஹாப்பி இல்லைன்னு அந்த கேள்வி என்ன சொன்னார்னா பாய் முஜுத்தோ எஸ் என் திக்கிறா இருக்கிறா போய் ரைடர் ரைடர் நீ சப்போர்ட்டிங் ரைடர் பி ஏ அவர் பி அச்ச ரைடர் பெஜ்மே மேம்பி ரைடர் பெட்டவன் விஜய் அஷிஷ் மஜித்தே பிரபுல சஞ்சய் ஓங்காரை சிறு அப்பு வயசில் இருக்கிறானார் அதாவது பாய் முஜே தோனா எனக்கு அந்த மாதிரி தெரியவே இல்லை உங்களுக்கு தான் அப்படி தெரியுது ரைடர் இல்லைன்னு என்னை பொறுத்தவரை நல்ல ரைடர் இருக்காங்க என் கூட பெஞ்சுலேயும் நல்ல ரைடர் இருக்காங்க சப்போர்ட்டிங்கும் நல்ல ரைடர் இருக்காங்க விஜய் இருக்கார் அஷீஷ் இருக்கார் மஞ்சித் இருக்கார் சஞ்சய் இருக்கார் ஓம்கார் இருக்கார் பிரஃபுல் இருக்கார் இதுக்கு மேலே என்ன வேணும் என்னை பொறுத்தவரை நல்ல ரைடர் தான் இருக்காங்கன்னா அப்பையும் உடல அவர் ஆங்கர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் நீ சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான் விஜய் வந்து டபங் டேக்கில் போது நிறைய பாயிண்ட் எடுத்தார் ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இப்போ சொன்னீங்க இல்லையா பிரஃபுல் அவரும் அவர் வந்து அவ்வளோ ஒன்று பாயிண்ட் நாற்பத்தி மூணு பாயிண்ட் ஒன்று தான் எடுத்தார் போன சீசன் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஓம் கார் பாட்டில் ஒரு பத்தொம்போது பாயிண்ட்டை தான் இன்னமும் எடுத்ததா எடுத்திருக்காரு ஸோ அவங்க டீசென்ட் பர்ஃபாமன்ஸை தான் ஒன்று ஒன்லியா ஓஹோ பிரமாதமாக எடுத்தாங்களாம் சொல்ல முடியாது எங்களை பொறுத்தவரை ஷார்டேஜாக தான் இருக்குது உங்கள் ரைடுன்ற மாதிரி கேட்டார் அவர் பட் ஆக்குவாஷன் நீ தான் உங்களுக்கு அப்படி தே தோணில்ல ஏன் அப்படின்னு திருப்பி பவன் சொன்னார் மேத்த போடுறான்னா கை லெகினை கி கம்மியை அதாவது நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்ல ஏன் எனக்கு கண்ணு முன்னாடி எங்கேயுமே வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல ரைடிங்கில் சிறப்பு ஆ போடுறேன் நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கீங்க ரைடர் கம்மி ரைடர் கம்மின்னு எனக்கு அப்படி தெரியல அட்டார்கோ தேக்கிட்டேன் அப்படின்னாரு ஒன்னு ஆங்கரு அட்டாரா அட்டாரா சே அப்படின்னு வச்சிருச்சிக்கிட்டேன் லாஃப் அதாவது பவன் என்ன சொன்னார்னா அட்டார கோ தேக்கிங்கன்னா பதினெட்டாம் தேதியிலேருந்து பார்ப்போன்னு அர்த்தம் இன்னொரு ஆங்கர் கேட்டாங்க பதினெட்டு அன்னைக்கு மட்டுமா இல்லை பதினெட்டுலேருந்தே பார்க்கலாமான்னு த்ரூவோட நல்லா விளையாடுவீங்களான்னு டோர்னமெண்ட்டும் அட்டாராச்சும் ஷுரு வரேன்னா அப்படின்னாரு பவன் ஷெரோ அதாவது பதினெட்டுலேருந்தானே ஸ்டார்ட் ஆகுது டோர்னமெண்ட்டுங்கிறத சிம்பிளாக சொன்னார் ரைட்னா இன்னொருத்தருக்கு வருவான் டுப்கி என்ன கேட்டாங்கன்னு அவர் பொதுவாகவே அவர் பேசுறது ரொம்ப கஷ்டம் புரியுறது கரெக்டாக தான் பேசுகிறார் அவர் ஸ்லாங் வந்து சம்டைம் டிஸ்ட் சரியாகவே நிறையவாடி கேட்கணும் இப்போ பவன் பவனுங்களாம் பேசும்போதெல்லாம் கடகடன்னு பேசும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் நமக்கு பார்த்தா யார் பேசினாலும் எனிவே நவர்தலஸ் அவர் என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்க இப்போ சொல்கிறேன் ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்டார் பர்தீப் நார்வல என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் ஆப் தோ டுக்கி கிங் எக்ஸ்பர்ட்டே ஆப் போது போதும் அச்சா இல்லை அத்தா லேக்கின் பிச்சிலே குச் சீசன்ஸே அச்சா அச்சனேஜாரா எத்தனை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீ கேள்றேன் ஆப் ஜித்னா மாறாத எக்ஸ்பெக்டேஷன் और इस टाइम क्या नया टेक्निक कुछ लेके आए ना அதாவது डुக்கிလည်း ரொம்ப பெரிய சாம்பியன் நீதான் கிங் डुக்கி கிங் ஆனா கொஞ்சம் 1 2 சீசன் அவள परफॉर्म பண்ண மாதிரி எக்னோட எக்ஸ்பெக்டேஷனை ফুলফিল பண்ண மாதிரி இல்லையா உங்களுக்கு அப்படி தெரியலையா இல்ல இந்த சீசன்ல புசேதா டெக்னிக் ஏதாவது எடுத்து வந்துருக்கயா அப்படிን கேட்டார் আর நம்ம பரதீப் நர்வால் அவர் செஞ்சிட்டே சொன்னாரு நான் पुराना டீம் மேல जहां से शुरू किया था वहीं पे वापस आ गया मैं अबकी बार नया करेंगे जरूर करेंगे कुछ ना कुछ नया तो करेंगे ही और डिफेंस भी अच्छा है हमारा टीम भी अच्छा है திக்யே ஆக கே ஆத்தா டிஃபன்ஸ் வரப்போன் தோனோ ஆச்சா அச்சே கேள்வி எங்கே ஆமாம் அப்படின்னாரு அவ்வளோதான் இவரு கேள்வி தான் பதில் சொல்கிறார் அவர் ஒன்றை தேங்க்யூன்ட்டு போய்ட்டுறேன் என்கிற நானும் தேங்க்யூன்ட்டு கிளம்புறேன் ஒரு இப்போ அத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தேங்க்யூ ஸோ மச்